ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூசணிக்காய் பொரியல் எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வாணல் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்ச தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பூசணிக்காய். இப்போ நம்ம பூசணிக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும்ன்றதுனால தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ திருப்பியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி. இப்போ வதக்கிட்டு திருப்பியும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திரும்பவும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்க, 1/4 பாகம் வெந்திருக்கு பூசணிக்காய். இன்னும் 2 நிமிஷம் வேக வைக்கலாம். திருப்பியும் நம்ம பிளேட்டை போட்டு மூடிடலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பூசணிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக குக்க ஆகிடுச்சு பூசணிக்காய். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் எங்கள் வீட்டு விலாகுங்களை பார்க்கலாம். பாருங்கள், எங்கள் வீட்டு மேல் வீட்டு குழந்தை டான்ஸ் ஆடுது. இவ தான் எங்கள் பெரிய பொண்ணு, எங்கள் அம்மா.
வீடியோ எடுக்காதுன்னு சொல்லி திட்டுறாங்க. பயங்கர சுட்டி இவ. நம்ம என்ன பாடுறோம் என்ன பேசுறோமோ அப்படியே ரிட்டர்ன் பண்ணுவா. இதாங்க இன்னைக்கு எங்களோட லஞ்ச் மெனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.